வீடியோவில் ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தடவை வந்து ஃபைனல் செம் ப்ளஸ் வந்து அரியர் எக்ஸாம், அதாவது டெர்மினல் செமஸ்டருக்கான அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஆன்லைனில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கான ஒரு PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தரப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் ப்ரீஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஆன்லைன் செமஸ்டர். ஓகேவா, செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூகார் ஆப்பில் வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டூகார் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் அந்த PDF, ஓகேவா, அவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்குள்ள PDF வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 18 pages இருக்குது. அதில் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ரீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டைம் பத்தாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துடலாம். உங்களோட எக்ஸாம் டைம் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ISTE அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான் பேஸ் பண்ணியிருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே இருந்தாலும் இதுதான் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாமுக்கு வந்து லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ இல்லைனா வந்து டேப்லெட் இல்லைன்னா ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதை வந்து எக்ஸாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல் சார்ஜ் போட்டு அட்லீஸ்ட் 2 hours அது இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜ் போட்டு வச்சுருங்க உங்கள் லேப்டாப் இல்லைனா செல்ஃபோன் எதை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ எக்ஸாமுக்கு அதை வந்து முன்னாடியே வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. 3வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, கண்டினியூஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும், அதை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களா, உங்களோட ஃபேஸை வந்து அது ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு ரூமுக்குள்ளே இருந்துக்கோங்க. அந்த ரூமில் உங்களை தவிர வேறு யாரும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த ரூமில் வந்து வேறு எந்த நாய்ஸும் வரக்கூடாது. 2வது, நீங்கள் வந்து லைட்டை ஃபேஸ் பண்ணி இருந்துக்கோங்க. உங்கள் இமேஜ் வந்து ப்ராப்பராக அந்த கேமராவில் விழுறதுக்காக உங்கள் முன்னாடி ஒரு லைட்டு, அதாவது ஃப்ரெண்டில் ஒரு லைட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஜன்னல் பக்கமோ இல்லைன்னா வந்து அந்த லைட்டுக்கு ஆப்போசிட்டாகவோ, அதாவது லைட்டெலாம் படாத மாதிரியோ நீங்கள் வந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, உங்களை சுற்றி எந்த ஒரு நாய்ஸும் இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு டிடெக்ட் பண்ணுவாங்களாம். டிடெக்ட் பண்ணிவிட்டு அது வந்து மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து கேமராவில் கேப்சர் பண்ணுறதுக்காக உங்கள் செல்லை வந்து அப்படி பொசிஷன் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் முன்னாடி மொபைல் ஃபோன் வந்து ஃபுல்லாக உங்கள் ஃபேஸை கேப்சர் பண்ணுற மாதிரி டிவைஸை வந்து பொசிஷன் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதும்போது 1 hour எழுதுறீங்கன்னா அந்த 1 hour நீங்கள் எங்கேயுமே மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்படி உட்காந்து எழுதுவோமோ அதே மாதிரி இருக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து 4th இன்ஸ்ட்ரக்ஷன். சப்போஸ் நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வைஃபை கனெக்ஷன் மூலமாக அதுக்கு நெட் கொடுப்பீங்க. ஸோ அப்போ அந்த வைஃபை பக்கமோ இல்லை அந்த ரூட்டர் பக்கத்துலேயோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க, உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து எந்த சிக்னல் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இன்னொரு அடிஷ்னல் ஃபோன் வைக்க சொல்கிறாங்க. இது எந்த பர்பஸுக்காங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஏதாவது தெரியாதனமாக நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஏதாவது சிக்னல் ப்ராப்ளம்னால இந்த விண்டோ விட்டு வெளியே வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி லாக்இன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா அதை ஃபோன் பண்ணி கேட்குறதுக்காக அடிஷ்னலாக வந்து ஒரு மொபைல் ஃபோன் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகும்போது உங்களோட செல்லை வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டுட்டு தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10 minutes முன்னாடியே எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அதாவது லாகின் பண்ணிவிட்டு இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து அது எடுக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்க்காக 10 minutes முன்னாடியே வந்து லாகின் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்பவே முக்கியம். 12 உங்கள் எக்ஸாம்னா 11:50 வந்து நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு இது ரெண்டையும் கொடுத்து லாகின் பண்ணணும். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் அடிக்கி வரும், இல்லைனா வந்து COE போர்ட்டல்லையும் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் எக்ஸாமில் டுரேஷன். ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் போன வீடியோவில், அப்படின்னா 1 hour வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. அடுத்தது, நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ரைட் கார்னரில் வந்து ஒரு கிளாக் இருக்கும், அது வந்து எவ்வளோ டைம் இப்போ இருக்குது, ரிமைனிங் எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணும். ஸோ அதை வச்சு நீங்கள் டைம் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது, எக்ஸாம் நடக்கும்பொழுது நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது 8வது இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, வேற எந்த பர்சனும் அந்த ரூமில் இருக்கக்கூடாது. ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த எக்ஸாம் நடக்கும்பொழுது ஃபுல் டைமும் நீங்கள் வந்து எங்கேயும் மூவ் ஆகக்கூடாது, அந்த பிளேஸில் தான் இருந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கோ இல்லை எந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணக்கூடாது.
உங்கள் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு செக்ஷன் இருக்கும். பார்ட் ஏல 25 க்வெஸ்சன்ஸ், பார்ட் பியில் 15 க்வெஸ்சன்ஸ், மொத்தம் 40 க்வெஸ்சன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1லேருந்து 25 வரைக்கும் 1 மார்க் க்வெஸ்சன், 26லேருந்து 40 வரைக்கும் 2 மார்க் க்வெஸ்சன். அதாவது எல்லாமே ஒன் வேர்டு தான். மார்க் எவ்வளவுன்னா 55 மார்க். இந்த 55 மார்க்கில் ஃபஸ்ட்டு ஒன் வேர்டுக்கு நீங்கள் 20 மார்க் எடுத்துருக்கணும், அப்புறம் 2 மார்க்குக்கு வந்து 10 மார்க் எடுக்கணும். இவ்வளோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு, அதாவது 55ல் வந்து 30 மார்க் எடுத்தீங்கன்னா பாஸ் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதில் வந்து வெயிட்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது வெறும் இந்த மார்க் மட்டும் வச்சு உங்களுக்கு ரிசல்ட்டு கிடையாது. நீங்கள் ப்ரீ செமஸ்டர், அதாவது இதுக்கு முன்னாடி 7 செமஸ்டர் எழுதியிருப்பீங்க, அதில் உங்களுக்கு ஒரு சிஜிபிஏ ரெஸ் உண்டு அப்படின்னா 7.5 இல்லைனா 8 இல்லைனா 6 இந்த மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து 50% வெயிட்டேஜ் வந்து அதுக்கு கொடுப்பாங்களா. ரிமைனிங்கில் 20% வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்கு, அதுக்கப்புறம் 30% வந்து உங்கள் ஆன்லைன் எக்ஸாமில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க். ஸோ இந்த மூணையும் வச்சு தான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட். ஓகேவா? அப்புறம் நான் வந்து சொன்னேன் டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டுக்கோங்க மொபைல் யூசர்ஸ் எல்லாம். நீங்கள் மொபைல் ஃபோனில் எக்ஸாம் எழுதிங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் இல்லைனா தமிழ் மீடியம் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கிலீஷில் கொஸ்டின் இருக்கும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து எந்த இதை வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கலாம், தமிழ்லேயும் பார்த்துக்கலாம் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு 12:00 எக்ஸாம்னா நீங்கள் 12:10 வந்து உங்களால் லாகின் பண்ண முடியாது. அதான் சொல்லியிருக்காங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே லாகின் பண்ணிங்க. 10 நிமிஷம் கழிச்சாச்சுன்னா உங்களால் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணி 10 நிமிஷம் கழித்து உங்களால் வந்து லாகின் பண்ண முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மாக் டெஸ்ட், அதாவது அந்த ஒரு மாதிரி தேர்வு நடத்துவாங்கள்ல, அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி நீங்கள் அட்டன் பண்ணும்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதிரி டிவைசஸ் வந்து கம்பேட்டிபிள் ஆகாமல் அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து இதாகாமல் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டைமில் வந்து ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸ்டூடெண்டோட வெப் போர்ட்டலில், அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து இன்னொரு ஃபோன் கூட வச்சுக்கோங்கன்னு சொன்னது. அப்புறம் வந்து உங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் வழியாக வந்து தெரிவிப்பாங்க. அது தவிர்த்து COE வெப் போர்ட்டலையும், அதாவது COE1.annayuniv.edu இந்த வெப்சைட்லேயும் வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறமா அது வந்து உங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கும். ஓகேவா? ஸோ அப்படி ஃபோட்டோ எடுக்கும்பொழுது நீங்கள் கேமரா, அப்புறம் உங்கள் லொக்கேஷன், அதுக்கப்புறம் வந்து ஆடியோ டிவைஸ் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து அதுக்கு அலோவ் கொடுக்கணும். சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அலோவ் கொடுக்கல அப்படின்னா உங்கள் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிறதுக்கும் என்னது சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கெலாம் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறமா டேக் செல்ஃப் ஃபோட்டோ பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குமா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா? அப்படி கிளிக் பண்ணணும் உங்கள் ஃபோட்டோ வந்து எடுத்துருக்கலாம், அதில் சக்ஸஸ்னு ஒரு மெசேஜ் வரும். அடுத்தது வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கும்பொழுது நீங்கள் மாஸ்க் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோட்டோ எடுக்கும்பொழுது உங்கள் ஃபேஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சப்போஸ் வந்து உங்கள் காலேஜ் ஐடி கார்டு, அடுத்தது வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஐடி, அதாவது வந்து ஆதார் கார்டு, வந்து ஓட்டர்ஸ் ஐடி, அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டையும் வந்து ஃபோட்டோ எடுக்கும்பொழுது சப்போஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஐடி கார்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் வந்து அந்த ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் டேக் எக்ஸாமினேஷன் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் டைம், உங்களுக்கு இதை கிளிக் பண்ணோடனே என்ன ஆகிடும்னா ஸ்டார்ட் எக்ஸாமினேஷன் ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்பொழுது உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களா, அந்த ஃபோட்டோ வந்து மேலே அப்படி ஒரு ஃபோட்டோ வந்து எப்போவுமே உங்கள் ஃபோட்டோ வந்து ஆல்வேஸ் விசிபிள் ஆகிட்டு இருக்கா, அந்த ஒரு ரவுண்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் விண்டோவில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே? உங்களோட கன்வீனியன்ஸுக்காக எழுத்துக்கள் உங்கள் கொஸ்டினில் வந்து இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களோட சைஸை வந்து கூட்டணுமோ குறைக்கணுமோ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு வந்து ரிசோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மெனுவில் ரிசோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து உங்கள் க்வெஸ்சன் வந்து என்னெல்லாம் பண்ணால் வந்து உங்கள் க்வெஸ்சனில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா இப்படிலாம் செக் பண்ணதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் நம்ம எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் போட்டு குழப்ப வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த 10 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து கடைபிடிக்க வேண்டியது. இது தவிர்த்து வந்து உங்கள் எக்ஸாம் நடக்கும் பொழுது க்வெஸ்சன் பேப்பரில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எது இருக்குது அப்படிங்கிறத வந்து
நேவிகேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் நான் சொன்ன ஏதாவது இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.